வருடங்களுக்கு முன்பு நாங்கள் அனுராதபுர சிறைச்சாலைக்கு விஜயம் செய்து அங்கே உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட கைதிகளுக்கு பால் ஆகாரம் கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். உண்மையில் அவர்கள் ஜனாதிபதியுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்கின்றார்கள். அத்தோடு அந்த நாங்கள் அவர்களை பார்க்க சென்ற வேளையில் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கையில் ஒரு செய்தியையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதை நான் பின்பு ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஆனால் அவர்களுடைய கோரிக்கை இத்தோடு இந்த உண்ணாவிரதம் முடிவடைந்தாலும் ஜனாதிபதியை கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக கார்த்திகை மாதம் ஏழாம் தேதிக்கு முன்பு நல்ல முடிவு கிடைக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த முடிவை எட்டுவதற்கு சகல தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக சிவில் அமைப்புகள் இந்த ஜனாதிபதி இந்த நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு கூடுதலான அழுத்தத்தை இந்த நாட்களிலே எஞ்சியுள்ள நாட்களிலே அவர்கள் கொடுத்து உண்மையான விடுதலையை பொது மன்னிப்பை தான் அவர்கள் மீளவும் வலியுறுத்தினார்கள். பொது மன்னிப்பின் அடிப்படையிலே அவர்கள் வெளியில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று. பொது மன்னிப்பை பொறுத்தமட்டிலே உண்மையில் ஜனாதிபதி அவர்கள் இதை செய்ய முடியும். ஏனென்றால் எத்தனையோ நாடுகளிலே இது நடந்திருக்கின்றன. இனங்களுக்கிடையே அமைதியை நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் முகமாக இந்த பொது மன்னிப்பை அவர்கள் வழங்கலாம் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாங்கள் அந்த உண்ணாவிரதத்தை அவர்கள் கைவிட்டதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் அவர்கள் மனத்திலே துணிவாக இருந்தாலும் உடல் அளவிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இருந்தும் அவர்களுடைய இந்த கோரிக்கையை நாங்கள் அனைவரும் ஏற்று எங்களாலான அனைத்து உதவியும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே கோரி நிற்கின்றோம். இன்று அரசியல் கைதிகளை அனுராதபுரம் சிறைச்சாலையில் நானும் எமது மன்னார் மாவட்ட குறு முதல்வர் விக்டர் சோசை அடிகளா அவர்களும் நேரில் சென்று பார்வையிட்டோம். அவர்களுக்குரிய அவர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை ஜனாதிபதியின் உறுதிமொழிக்கேற்ப கடந்த இனி வரும் ஏழாம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பால் பழம் சாப்பாடுகளை நாங்கள் இருவரும் இணைந்து கொடுத்து அவர்களை உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார்கள். கைதிகள் மக்களுக்கு ஒரு செய்தியை விடுக்க சொன்னார்கள். அதாவது தங்களது போராட்டத்திற்காக போராடிய தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் அனைவருக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள சொன்னார்கள். எமது அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக போராடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.